அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க சப்ஜெக்ட் ஃபேமிலி லா ஒன்றில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான டாபிக் தான் சப்தப்படி. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வேலிட் மேரேஜ் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக தான் இந்த வீடியோவும். ஸோ வேலிட் மேரேஜ் பற்றின கொஸ்டின் கேட்டாலும், வாய்டை பற்றின கொஸ்டின் கேட்டாலும், வாய்டபிள் பற்றின கொஸ்டின் கேட்டாலும், கண்டிப்பாக சப்தப்படியை டச் பண்ணாமல் நம்மளால் ஆன்சர் ஷீட்டை க்ளோஸ் பண்ணவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு மிக முக்கியமான ஒரு டாபிக் தான் இந்த சப்தப்படி. எப்படி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் என்ஃபோர்ஸபிள் அட் லா முக்கியமோ, அதாவது அக்ரிமெண்ட் வந்து ஒரு கான்ட்ராக்டாக மாறக்கூடிய அந்த ஈவெண்ட்டு எவ்வளோ முக்கியமோ, அதே மாதிரி தான் ஒரு மேரேஜ் வேலிட் மேரேஜாக மாறுறதுக்கு இந்த சப்தப்படி முக்கியம். இப்போ புரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டாப்பிக்கு எந்த அளவுக்கு வெயிட்டேஜ் இருக்குன்னு. அதன் அடிப்படையில் தான் இப்போ நம்ம பயணிக்க போகிறோம். சப்தப்படி அப்படின்னா என்னன்றதை நம்ம தெளிவாக பார்க்கலாம். இதிலேருந்து கொஸ்டின் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். ஸ்மால் கொஸ்டின்ஸில் நேரடியாகவே கேட்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் இது. பார்த்தீங்கன்னா வாய்டபிள் மேரேஜ், வாய்டபிள் மேரேஜும் சப்தப்படியை கேட்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ இதுலேயும் ஒரு நாலு லைன் நீங்கள் நம்ம சப்தப்படி பற்றி எழுதலாம். அதே மாதிரி வாய்டு மேரேஜும் வாய்டு அண்ட் வாய்டபிள் மேரேஜ் இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த சப்தப்படி கான்செப்டை மென்ஷன் பண்ணி எழுதலாம். வேலிட் மேரேஜ் வந்தாலும் கண்டிப்பாக இதை எழுதி தான் ஆகணும். ஸ்டெயிட்டாகவே பார்த்தீங்கன்னா சப்தப்படின்னு கேட்டுட்டாலும் நம்ம இந்த டாப்பிக்கை எழுதலாம். எந்த அளவுக்கு முக்கியன்றது இப்போ நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு தெரியுது இல்லைங்களா, இந்த டாப்பிக் இல்லாமல் நம்மளால் ஆன்சர் ஷீட்டை க்ளோஸ் பண்ண முடியாதுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. எந்த இடத்துல இணைச்சி எழுதணுன்றது தான் நம்ம இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வேலிட், வாய்டு, வாய்டபிள் இல்லை ஸ்டெயிட்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பார்ட் சி என்று சொல்லும்போது இந்த கேஸ் ஸ்டடி வரக்கூடிய அந்த கொஸ்டின்ஸ்லேயும் நம்ம எழுதலாம். நம்ம இப்போ நம்ம குறிப்பாக சப்தப்படி அப்படின்ற கான்செப்டை பார்த்துட்ருக்கோம். சப்தப்படினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் ஈவெண்ட்டு நடக்கிறதுக்கு முன்னாடி, மேரேஜ் ஈவெண்ட்டு நடந்ததுக்கு அப்புறம் இடைப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இது வேலிடா வேலிடு இல்லையான்னு இந்து தர்மசாஸ்திரம் சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம். அதாவது கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னு ஆசைப்பட்டோன்னா ஒரு நிச்சயதார்த்தம் நடக்குது. நிச்சயதார்த்தம் நடந்த உடனே அடுத்தது பார்த்திங்கன்னா மேரேஜ்ன்ற ஒரு ஈவெண்ட் நடக்கும். மேரேஜ் ஈவெண்ட் நடந்து முடிஞ்சு மணமக்கள் ஒன்றா அமர்ந்திருப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மேரேஜ் அதாவது வேலிடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வேலிடு கிடையாது, அது ஸ்டில் வாய்டபிளில் தான் இருக்கும். அது இந்து தர்மசாஸ்திரப்படி அது இன்னமும் வேலிட் ஆகலைன்னு தான் சொல்லுது. எப்போ இந்த சப்தப்படின்ற ஒரு ஈவெண்ட் நடக்குதோ அதுக்கப்புறந்தான் அது வேலிடுன்ற கான்செப்டுக்கே போகுது. ஸோ அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு டாபிக் தான் இந்த சப்தப்படி. வாட் இஸ் சப்தப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு சடங்கு, கஸ்டம்ஸ், அதாவது இந்து தர்மசாஸ்திரப்படி பார்த்திங்கன்னா மேரேஜுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய சடங்குகளை தான் பார்த்திங்கன்னா இந்த சப்தப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு மணமக்கள் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நேரடி பொருளாக ஒரு ஹோமகுண்டம், அதாவது நெருப்பை மூட்டிட்டு ஒரு ஏழு வாட்டி சுற்றி வருவாங்க. அந்த நெருப்பை ஏழு வாட்டி சுற்றி வரும்போதும் ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ஒரு சபதம் எடுப்பாங்க. அந்த சபதத்துக்கான எக்ஸாக்ட் பேர் தான் அந்த சப்தப்படின்ற ஒரு அந்த கரெக்டான ஈவெண்ட்டுக்கு பேர் தான் அந்த சப்தப்படின்ற ஒரு கான்செப்ட். அந்த ஏழு சபதங்களும் அவங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை நெறிப்படுத்துறதா தான் இருக்கும். நம்ம எப்படி வாழணும், மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் வாழணும், சொசைட்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டாக வாழணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை உள்ளடக்கியதாக தான் அந்த சடங்கு இருக்கும். அந்த சடங்கு முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக செக்ஷன் 5 பார்த்திங்கன்னா எனாக்ட் ஆகிடும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா செக்ஷன் 11 இல்லை செக்ஷன் 12 இருந்துகிட்ருக்கோம். சப்தப்படி அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டு முடிஞ்ச உடனே செக்ஷன் 5ன்ற ஒரு செக்ஷன் பார்த்திங்கன்னா எனாக்ட் ஆகி ஒரு வேலிடான மேரேஜ், அதாவது இந்து மேரேஜ் ஆக்டின் 1955 ஒரு வேலிடான மேரேஜ் இந்த சப்தப்படி அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டு முடிஞ்ச உடனே தான் நடக்குது. ஆனாலும்
ஒரு நிச்சயதார்த்தம் நடக்குது, அதனை பின்தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் திருமணம் நடக்குது, அதோடு நின்றுட்டா அது வேலிட் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு கொஸ்டின் மார்க் வருது இல்லைங்களா, அதுக்கும் ஒரு தீர்வு சொல்லியிருக்காங்க ஆக்டில். செக்ஷன் 7 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி நடந்தாலும் அது வேலிடாக தான் கருதணும் அப்படின்ற மாதிரி செக்ஷன் 7 சொல்லுது. ஒரு சில விஷயங்களை உள்ளடக்கியதாக இருக்குது அது. அதாவது இந்த சப்தப்படி என்ற ஒரு கான்செப்டை பின்பற்றியே ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த செக்ஷன் 7 வந்து பார்த்திங்கன்னா வலியுறுத்தி சொல்லலை. ஏன்னா நம்ம சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா பின்பற்றுறாங்க. பின்பற்றவங்க இதை பின்பற்றட்டும், பின்பற்றாதவங்க இந்த செக்ஷன் 7-ஐ பின்பற்றட்டும். ஸோ சப்தப்படின்ற ஒரு ஈவெண்ட்டு பின்பற்றவில்லை என்றாலும் அந்த மேரேஜ் வேலிடாக தான் கருதணும் அப்படின்னு செக்ஷன் 7 சொல்லுது. ஸோ இதையும் நம்ம மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். ஒவ்வொரு பிரிவினருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதிரியான சட்ட வழக்கங்கள், அதாவது பழக்க வழக்கங்கள் இருக்குது. அவங்க பழக்க வழக்கங்கள் எது நடக்குதோ அதுவே சப்தப்படியாக கருதணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த செக்ஷன் 7 வலியுறுத்தி சொல்லுது. ஸோ கான்செப்ட் பிரகாரம் சப்தப்படின்ற ஒரு கான்செப்ட் அங்கே நடக்குது, ஆனால் வெவ்வேறு முறையில் நடக்குது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஹோமகுண்டத்தை சுற்றி வருவாங்க, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பெரியவங்களோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கிறதுனால இந்த விஷயத்துக்கும் ரிலாக்ஸேஷன் செக்ஷன் 7 கொடுக்குது. இக்காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்த சப்தப்படின்ற கான்செப்டுக்கெல்லாம் குட் பை சொல்லியாச்சு. ஏன்னா இப்போ சமூக சீர்திருத்த திருமணங்கள், அதன் பிறகு பார்த்திங்கன்னா நிறைய வகையான திருமணங்கள், சடங்குகளே இல்லாத திருமணங்கள் கூட நடக்குது. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது சப்தப்படிக்கு பார்த்திங்கன்னா இக்காலகட்டத்தில் பெரிய அளவில் யாரும் மரியாதை கொடுக்குற மாதிரி தெரியல. ஏன்னா சடங்குகள் வெறுக்கக்கூடிய சமுதாயத்தினரும் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட மனசையும் தெளிவுபடுத்தணுன்றதுக்காக இந்த சப்தப்படி இல்லாத திருமணங்கள் நடந்தாலும் அது செல்லத்தக்கதே அப்படின்றது தான் இக்காலகட்டத்தோட கான்செப்ட். ஸோ இதையும் நம்ம மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா செக்ஷன் 7A டிஃபைன் பண்ணி சொல்லுது. செக்ஷன் 7 சொல்கிற விஷயத்தையும் சமூக சீர்திருத்த திருமணங்களை பற்றி செக்ஷன் 7A டிஃபைன் பண்ணி சொல்லுது. ஸோ திருமணம் என்றாலே ஒரு செல்லத்தக்க ஒன்றாக தான் இக்காலகட்டத்தில் கருதப்படுது. அதன் அடிப்படையில் சப்தப்படி அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளை விட்டு வெகு தொலைவில் போயிடுச்சு. அதனால் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம அறிய பண்ணணும். அதாவது செக்ஷன் 5-ல ஸ்டார்ட் பண்ணி செக்ஷன் 7A நீங்கள் இதை முடிக்கணும். அந்த மாதிரி எக்ஸாம் எழுதும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேப்பருடைய குவாலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மதிப்பெண் பார்த்திங்கன்னா பெயரளவில் தான் குறைக்கப்படும். ஒரு 4 மார்க் போகிற இடத்துல கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு 3 மார்க் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதன் அடிப்படையில் கொஞ்சம் ப்ரீஃபாக எழுதுங்க. ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான். வீடியோ முழுசாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். இதுக்கப்புறம் ஒரு புக்ஸை மட்டும் லைட்டாக ரீட் பண்ணிங்கன்னா போதும், இந்த ஒரு விஷயத்தையே நீங்கள் 4 பக்கம் கூட எழுதலாம். ஏன்னா அந்தளவுக்கு திறமை படைத்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸு. ரைட், இப்போது இது எங்கெங்கே எழுதணுன்ற மாதிரி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். எதனா ஒரு மிஸ்டேக்ஸ் எதனா இருக்கும், கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணி அடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த மிஸ்டேக் கரெக்ஷன் பார்க்குற மாதிரி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நன்றி, வணக்கம்.